உன்னையும் கட்டி போட்டிருக்கு, என்னையும் கட்டி போட்டிருக்கு. உனக்காவது ஓடவும் குதிக்கவும் உரிமை இருக்கு. என்ன சொல்? மனித பிறவி உயர்ந்த பிறவியாம். எப்ப சொன்னவன்? மனுஷனை விட உனக்குள்ள மரியாதை ஜாஸ்தி இருக்கு. என்ன கேலியா பண்ற? உனக்குதான் அவ்வளவு கர்வமா? என்ன மன்னிச்சு, உனக்கும் பசி எனக்கும் பசி. அப்படி எனக்கு ஒரு உதவி செய்யறியா? நீ போய் நவமினி கிட்ட போய் என் துன்பத்தெல்லாம் எடுத்து சொல்லு. சின்ன இந்த மாதிரி கட்டி போட்டிருக்காங்க, சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு. தூதுனி செல்லாயோ குரங்கே, தூதுனி செல்லாயோ குரங்கே. உனக்கு விளையாட்டா இருக்கு, இப்ப எனக்கு உயிர் போகுது. நீ மாத்திரம் போய் சொன்னீன்னா சும்மா அப்படியே அண்ணனட நடந்து வந்து, ஐயோ ஐயோ, என் பக்கத்துல உட்கார்ந்து, எங்க அப்பா, என் அன்பே, என் ஆறுயிரே, தெவிட்டாத தேனே என்று கொலைய கொலைய பேசி கொஞ்சி விளையாடு. ஐயோ, என் மேல உனக்கு இவ்வளவு ஆச்சு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்ச. இந்த பாரு, நான் உன்னை என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன நீ மன்னிச்சிடு. உன் மேலையா? உனக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? விளையாட்டுக்கு சொன்னமா, ஒண்ணும் செய்யாது. அம்மா, கொஞ்சம் பாலும் பழமும் கூட. இது உனக்கு இல்ல, குரங்கு. உனக்கு கல்யாணம் ஆனாதான் சாப்பாடு. நிச்சயமா கல்யாணம் கிடையாது. ஏன் கிடையாது? அதுதான் உனக்கு என்ன கல்யாணம்னு நிச்சயம் ஆயிடுச்சே. நிச்சயம் ஆகும். ஆடு இருந்தா தானே இங்க? ஏன் எங்க போயிடுவியா? நீதான் கெட்டி போட்டு கெட்டி போட்டு எலும்பு கூடுதா இருக்கும். இப்ப மாத்திரம் எப்படி இருக்கியா? ஏமா, நீ அடிக்காதமா, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. எனக்கு கொஞ்சம் பாலும் பழம் கூட. அதெல்லாம் முடியாது. என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதி வாக்கு கொடுத்தாதான் உனக்கு சாப்பாடு. ஐயோ, இது ஏதுடா? இது நவீன வள்ளி கல்யாணம் மாதிரி இருக்கு. அங்க நடனாக்க ஆம்பளை உறுதி வாக்கு வாங்கினான், இங்க நடனாக்க பொம்பளை. ஏமா, உங்க தீவுல எல்லாமே தலைகளை படந்தானு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன கெட்டிக்கிறியா இல்லையா? ஏமா ஏமா, நீ ஒண்ணு பண்ணாதமா. நீ என்ன சத்தியம் பண்றமா? நான் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன். இல்ல சாப்பிடு. சொன்னது அத்தனையும் உண்மை. நான் செய்த தவறுகளுக்கு இப்போது அனுபவிப்பதே போதும். இதை பொய் சொல்ல மாட்டேன், பொல்லாங்கு செய்யவும் மாட்டேன். ராணியாரை நம்புங்க, அவர்கள் மாசிலா மாணிக்கம். அட பாவிகள், ஏன் இந்த கொடுமை புரிந்தீர்கள்? மனோகரி உங்களுக்கு என்ன தீங்கு செய்தார்? ஐயோ, அரும்பிலேயே அழிந்து விட்டதே அவள் வாழ்வு. மனோகரி, என்னை மன்னித்து விடு. மனோகரி, என்னை மன்னித்து விடு. மனோகரி, குறங்காதீர்கள், சற்று பொறுமையாக இருங்கள். பொறுமையாக இருப்பதா? மானம் இழந்த பின் நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணினேன். இல்லை, அந்த துரோகிகளை பழிவாங்கும் வரையில் நான் உயிர் வாழ்ந்தே தீர வேண்டும். இழத்து விட்டு உடனே விடுதலை பெற வேண்டும். காதல் கடிதம் எழுத போகிறாளா? அது இல்லை அடி, மனமானவுடன் தன் கணவனுடன் என்னென்ன பேசலாம் என்று மனப்பாடம் செய்ய போகிறாள். நீங்கள் இப்போது போக போகிறீர்களா இல்லையா? நாங்கள் போகிறோம், ஆனால் கண்ணாடியை கணவனாக எண்ணி உடைத்து விடாது. போதும் கேள், பேசாமல் போங்க. நான் அழைக்கும் முறையில் யாரும் வரக்கூடாது. காதலன் வந்தால் கூடவா? சீ, விளையாடாது. ஏன் இவ்வளவு நேரம்? ஆமா, நேரமாகிவிட்டது. புறப்படு. என்ன
அப்பா, நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாத்து நீங்க. நீங்க வரலைன்னா என் வாழ்வே பாழா இருக்கும். என்ன இது, நான் பேசிக்கிட்டே வரேன், நீங்க பேசாம போறீங்களே? இந்த அநியாயத்தை தடுக்க யாருமே இல்லையா? விடு, விட்டு விடு என்னை. குறுக்கிடாதே, உங்களால் இவளுக்கு ஆபத்தில்லை என்றால் நான் குறுக்கிடவே மாட்டேன். இவளை எனக்கு மனைவியாக்கிக் கொள்ளப் போகிறேன். அதற்கு இப்படி பலவந்தமாக தூக்கிச் செல்வது ஏன்? அது என் சொந்த விஷயம், அதை பற்றி நீ கேட்க முடியாது. மனம் செய்து கொள்வது உங்கள் சொந்த விஷயம்தான், ஆனால் ஒரு பெண்ணை பலவந்தமாக தூக்கிச் செல்வது பொது விஷயம், யாருக்கும் கேட்க உரிமை உண்டு. அப்படியானால் திரும்பி போங்கள் என்று சொல்கிறேன். வீராங்கா, கடைசி முறையாக சொல்கிறேன், என் வாழ்வுக்கு தடையாயிருக்காதே. நானும் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், பிறர் வாழ்வுக்கு நீங்கள் தடையாக இருக்காதீர்கள் என்று. நீ உயிரோடு இருக்கும் வரையில் நான் வாழ முடியாது, அப்படித்தானே? தவறு. நீதி உயிரோடு இருக்கும் வரை நீங்கள் அநியாயத்தை செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிறுத்து, இனி வாழ்முறையில் முடிவு செய்வோம். உங்கள் முடிவு வருவதால் நான் என்ன செய்ய முடியும்?